அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இவர்கள்தான் உங்களுடைய யோகியும் அவயோகியும். நிறைய பேர்த்துக்கு வந்து யார் யோகி யார் அவயோகி அந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு தெரியாமையே இருக்குது. இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாமயோகம் எழுதியிருக்கும். நாமயோகங்கள் மொத்தம் 27 நட்சத்திரம் மாதிரியே நாமயோகங்களும் 27 நாமயோகங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த யோகத்தில் பிறந்தவங்கன்னு எழுதியிருப்பாங்க, சரிங்களா? பிறந்த திதி, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே அது எழுதியிருக்கும். இந்த திதியில், இந்த நாளில், இந்த நட்சத்திரத்தில், இந்த நாமயோகத்தில், இந்த கரணத்தில், இன்னாருக்கு இன்னார் பிறந்துள்ளார் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தில் குறியில் பார்த்திங்கன்னா உங்கள் நாமயோகம் போட்டிருக்கும். அந்த நாமயோகத்துக்கு குறிப்பிட்ட கிரகம் யோகியாகவும் குறிப்பிட்ட கிரகம் அவயோகியாகவும் வரும். மொத்தம் வந்து 27 நாமயோகம். மூணு மூணாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மூணு நாமயோகத்துக்கு ஒரே யோகி ஒரே அவயோகி வருவாங்க. அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்போது நீங்கள் பிறந்த நாமயோகம் தெரிஞ்சாலே உங்களுக்கு உண்டான யோகி யார் அவயோகி யாருன்னு நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பதிவில் நான் அந்த நாமயோகங்கள் என்னென்னு சொல்கிறேன். அந்த நாமயோகத்துக்கு இவங்க தான் யோகி, இவங்க தான் அவயோகி. ஸோ இதை வச்சு உங்களுக்கு உண்டான யோகி யார் அவயோகி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பிறந்த நாமயோகம் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்கள் ஜாதகத்தில் அது எழுதியிருக்கும், சரிங்களா? ஜாதகத்தில் நீங்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற குறிப்புகள் எழுதியிருக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்கள் நாமயோகம் என்னான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் நாமயோகத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் நாமயோகத்துக்கு உண்டான யோகியும் அவயோகியும்னா இப்போ சொல்கிறேன், இதை கூர்ந்து கவனிச்சுக்குங்க. இதை கவனித்தாலே போது உங்களுக்கு உண்டான யோகி அவயோகி யாருன்னு உங்களுக்கு பிடிபட்டு விடும். ஓகே, முதல்ல விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த மூணு செட்டு, விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த மூணு நாமயோகத்துக்குமே யோகியாக சனி பகவானும் அவயோகியாக சந்திரனும் வருவாங்க. எழுதிட்டீங்களா? விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகியாக சனி பகவானும் அவயோகியாக சந்திரனும் வருவார். அடுத்த செட்டு பிரீத்தி, விருத்தி, சிவம். பிரீத்தி, விருத்தி, சிவம், இந்த மூணு நாமயோகங்களில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு புதன் யோகியாகவும் செவ்வாய் அவயோகியாகவும் வருவார். மறுபடியும் எழுதிக்கங்க, பிரீ, விருத்தி, சிவம், இந்த மூணு நாமயோகங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் யோகி, செவ்வாய் அவயோகி. அடுத்த செட்டு ஆயுஷ்மான், துருவம், சித்தம். ஆயுஷ்மான், துருவம், சித்தம், இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு கேது பகவான் யோகியாகவும் ராகு அவயோகியாகவும் வருவார். ஆயுஷ்மான், துருவம், சித்தம், இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு கேது யோகி, ராகு அவயோகி. ஓகே, அடுத்த செட்டு சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம். சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம், இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு யோகி சுக்கரன், குரு அவயோகி. சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம், இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் யோகி, குரு அவயோகி. அடுத்து சோபனம், ஹர்ஷணம், சுபம். சோபனம், ஹர்ஷணம், சுபம், இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சூரியன் யோகி, சனி அவயோகி. சோபனம், ஹர்ஷணம், சுபம், இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சூரியன் யோகி, சனி அவயோகி. அடுத்த செட்டு அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம். அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம், இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சந்திரன் யோகி, புதன் அவயோகி. அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம், இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சந்திரன் யோகி, புதன் அவயோகி. கரெக்டாக எழுதிட்டீங்களா? அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம், சந்திரன் யோகி, அவயோகி, புதன். அடுத்த செட்டு
சுகர்மம் சித்தி பிராமியம், சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் யோகி, கேது அவயோகி. சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் யோகி, கேது அவயோகி. அடுத்து திருதி வேதிபாதம் மகேந்திரம், திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. திருதி வியாதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. சூலம் வரியான் வைதிருதி, சூலம் வரியான் வைதிருதி இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு குரு யோகி, சூரியன் அவயோகி. சூலம் வரியான் வைதிருதி இந்த நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு குரு யோகி, சூரியன் அவயோகி. கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். சூலம் வரியான் வைதிருதி இந்த மூன்று நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு குரு யோகி, சூரியன் அவயோகி. இப்போது உங்களுக்கு என்ன நாமயோகத்தில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தாலே அதில் எழுதியிருக்கும். அதை என்னென்னு நோட் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய யோகி யார், உங்களுடைய அவயோகி யாருன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகி என்பவர் ஒரு ஜாதகத்தில் முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், அவயோகி என்பவர் ஒரு ஜாதகத்தில் முழுக்க முழுக்க தீமையை மட்டுமே செய்யக்கூடியவர். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி குருவுடைய, அதாவது யோகியுடைய தசா புத்தியாக இருந்தால் நல்ல விதமான பலன்களும், அவயோகியான தசா புத்தி இருந்தால் கெடுதலான பலன்களும் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு ஜென்ரலாக புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து யோகி எப்போ நல்லது தருவார், அவயோகி எப்போ கெடுதல் தராமல் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்வதற்கு விதிகள் நிறைய இருக்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு உண்டான யோகி யார், அவயோகி யாருன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற பதிவுகளில் எப்பப்போ யாராரு நன்மை தருவார், எப்பப்போ யாராரு தீமையை தருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி, ஆன்லைன் முறையில் பிருகணந்தி நாடி ஜோதிட வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 9943730707 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வகுப்பு மற்றும் கட்டண விவரங்களை கேட்டறியலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.